வணக்கம் குழந்தைகளா இந்த காணொளியில் இரண்டாம் வகுப்பு முதல் பருவத்தில் நான்காவது பாடம் நானும் நாங்களும் என்ற பாடத்தை தான் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் உங்களைப் போலவே இரண்டாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் எழில் இந்த பாடத்தில் எழில் அவனைப் பற்றியும் அவன் வீட்டில் உள்ளவர்களை பற்றியும் அவர்கள் எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள் என்பதைப் பற்றியும் கூறியுள்ளான் வாருங்கள் நாமும் அவனுடன் சேர்ந்து அறிந்து கொள்ளலாம் இவர்தான் எழில் அம்மா எழில் அம்மா எழிலை எப்படி அழைப்பார்கள் தெரியுமா எழில்மா எழில்மா இப்படி தான் அழைப்பார்கள் இவர் எழில் அப்பா அப்பா எழிலின் அப்பா எழிலை எப்படி அழைப்பார் தெரியுமா எழில் குட்டி எழில் குட்டி இப்படி தான் கூப்பிடுவார் இவர்தான் எழில் தாத்தா எழிலின் தாத்தா எழிலை எழில் தம்பி எழில் தம்பி என்று செல்லமாக அழைப்பார் இவர் எழிலின் பாட்டி எழில் பாட்டி எழிலை எழில் கண்ணு எழில் கண்ணு இப்படி தான் கூப்பிடுவாங்க இவ தான் எழிலோட குட்டி தங்கை இவ எப்படி தெரியுமா எழில கூப்பிடுவா அண்ணா அண்ணா இப்படி தான் ஆசைய கூப்பிடுவாள் இவர்கள் எழிலின் நண்பர்கள் எழிலின் நண்பர்கள் எழிலை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா எழிலா எழிலா இப்படி தான் கூப்பிடுவாங்க இதே போல் உங்கள் வீட்டில் கூட உங்களை செல்லப்பயிர் வை வைத்து அழைப்பார்கள் தானே அடுத்து எழில் தன் அம்மாவை பற்றி சொல்லியிருக்கான் இவங்க தான் எழிலோட அம்மா எழில் எதையும் முதலில் தன் தான் சொல்லுவான் ஏன்னா அம்மா தான் எதையும் பொறுமையுடன் கேட்பாங்களாம் நீங்க கூட உங்க தினமும் பள்ளியில் நடக்கும் நிகழ்வுகளை யார்கிட்ட சொல்லணும் அம்மா கிட்ட தவறாம சொல்லணும் எழில் போலவே சரியா இவர் எழிலின் அப்பா எழிலின் அப்பா எழிலுக்கு நிறைய கதைகள் சொல்வாராம் அந்த கதைகளை எல்லாமே எழில்தான் கதை தலைவன் எழிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ல இவர் எழிலின் தாத்தா தாத்தாவுடன் வெளியில் செல்வது எழிலுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனா தாத்தா வெளியில் அழைத்து செல்லும் பொழுது வெளியில் உள்ள அனைத்தையும் பற்றி விவரமாக சொல்வார் எழிலுக்கு பிடித்ததெல்லாம் வாங்கி கொடுப்பார் இல்லையா உங்களுக்கு கூட வெளியில் போகணும்னா பிடிக்கும் தானே உங்களைப் போலவே எழிலுக்கும் தாத்தாவுடன் வெளியில் செல்வது மிகவும் பிடிக்குமா அதனால் அடிக்கடி தாத்தாவுடன் சேர்ந்து வெளியில் செல்வானா இவர் எழிலின் பாட்டி எழிலின் பாட்டி நன்றாக பாடல் பாடுவாராம் எழிலும் பாட்டியுடன் சேர்ந்து அருமையாக பாடுவானா எழிலோட குட்டி தங்கை எழில் செய்வதையே செய்து காட்டுவாளாம் அதை பார்ப்பதற்கு எழிலுக்கு எப்படி இருக்குமா சிரிப்பாக இருக்கும் நாம் செய்வதையே பிறரும் செய்த நமக்கு பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் சிரிப்பாக தானே இருக்கும் அதே போல தான் எழில் செய்வதை அவருடைய குட்டி தங்கையும் அப்படியே செய்து காட்டுவாளாம் அதை பார்க்கும் பொழுது எழிலுக்கு சிரிப்பாக இருக்குமா வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழிலுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் ஏன்னா உறவினர்களோடு சேர்ந்து இனிமையாக பேசலாம் விளையாடி மகிழலாம் அல்லவா அதனால வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழிலுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கும் அப்படி தானே இருக்கும் அது மட்டும் இல்லை எழில் நண்பர்களுடன் சேர்ந்து கால்பந்து விளையாடுவானா அந்த கால்பந்து விளையாடுவது எழிலுக்கு மிகவும் பிடிக்கும் நீங்களும் உங்க நண்பர்களோட சேர்ந்து விளையாடுவீங்களா ஆமா ஒற்றுமையா விளையாடணும் இது யார் தெரியுமா இதுதான் எழிலோட செல்ல நாய்க்குட்டி எப்பொழுதும் எழிலையே சுற்றி சுற்றி வருமா இது எழில எப்படி அடைக்கும் தெரியுமா சொல்லுங்க லொல் லொல் ஏன் நாய்க்குட்டிக்கு பேச தெரியுமா என்ன அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் லொல் லொல் அப்படின்னு குறைக்க தான் தெரியும் இல்லையா அதனால் எழில பார்த்ததுமே செல்லமாக சுற்றி சுற்றி வந்து லொல் 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 அப்படின்னு குறைக்குமா இந்த பாடத்தில் எழில் த அவனை பற்றியும் அவனை வீட்டில் உள்ளவர்கள் எப்படி அழைப்பார்கள் என்பதையும் வீட்டில் உள்ளவர்களை பற்றியும் அழகாக சொல்லியிருந்தான் இல்லையா நாமும் அவனோட சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களை பற்றியும் உங்கள் உறவினர்கள் நண்பர்களை பற்றியும் எளிய தமிழ் நடையில் வகுப்பிலும் வீட்டிலும் பேசும் மகிழுங்கள் குழந்தைகளா நன்றி இந்த உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்